இயக்குனர் கௌதம் மேனன் நடிப்பில் வெளியான அச்சம் என்பது மடமையடா என்ற படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகை மஞ்சிமா மோகன். இந்த ஒரே ஒரு படம் மூலம் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகையாக அறியப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களில் நடித்து பிஸியாக வலம் வந்தார். அந்த வகையில் தமிழில் சத்ரியன், இப்படை வெல்லும், தேவராட்டம், துக்ளக் தர்பார், FIR என பல படங்களில் நடித்துள்ளார். இதற்கிடையில் தேவராட்டம் படத்தில் நடித்த சமயத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த நடிகர் கௌதம் கார்த்திகை காதலித்த மஞ்சிமா மோகன் கடந்த ஆண்டு அவரை மிகவும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருமணத்தின் போது மஞ்சிமா சற்று உடல் எடை அதிகரித்து காணப்பட்டதால் பலவிதமான விமர்சனங்கள் மற்றும் ட்ரோல்கள் எழுந்தன. இதனால் கௌதம் கார்த்திக் உதவியுடன் திருமணம் முடிந்த கையோடு மஞ்சிமா உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து கடுமையாக உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைத்து தன்னை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் மஞ்சிமா மோகன் சமீபத்தில் மிகவும் வேதனையான விஷயம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதன்படி சில யூடியூப் சேனல்கள் உண்மையாகவே பயனுள்ளதாக உள்ளன, ஆனால் சிலர் வேலை இல்லாமல் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி நல்ல விதமாக கூற நீங்கள் அவர்களுக்கு பணம் தரவில்லை என்றால் கேவலமாக பேசுவார்கள். மற்றவர்களின் வேலையை விமர்சனம் செய்ய அனைவருக்கும் உரிமை உள்ளது, ஆனால் வெறும் லைக்குக்காக பிறரை பற்றி தவறாக பேசுவது மிகவும் மரியாதையற்ற செயல் என கூறியுள்ளார். இவரின் இந்த கருத்தை பலரும் வரவேற்றுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.